இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைமா அவார்ட்ஸ் நிறுவனம் அவங்களோட 10வது ஆண்டிற்கான விருது விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளுக்கான அந்த விருது விழாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆர்டிஸ்டில் வந்து அந்த விழாவே மிக பிரம்மாண்டமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இப்போது இந்த விருதுகள்லாம் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் டாக்டர், சிம்புவோட மாநாடு, அப்புறம் நம்ம தாமஸோட மின்னல் முரளி, இந்த படங்கள்லாம் வந்து அதிகமாக விருது வாங்குச்சு. சிறந்த நடிகைக்கான விருது கங்கனா ராணுவத்துக்கு தலைவி படத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. சிறந்த நடிகைக்கான ஜூரி விருது வந்து ஐஸ்வர் ராஜேஷுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஹீரோக்கான விருது சார்பேட்டா பரம்பரைக்காக நம்ம ஆர்யாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சிறந்த நடிகர் ஜூரி விருது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனுக்காக வழங்கப்பட்டுச்சு. அதுமீறி சிறந்த நடிகருக்கான விருது பார்த்தீங்கன்னா மாநாடு படத்துக்காக நம்ம சிம்புவுக்கு வந்து கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிறந்த படத்துக்கான விருது சார்பேட்டா பரம்பரையும், அப்புறம் சிறந்த இயக்குனருக்கான விருது நம்ம மாஸ்டர் எடுத்த லோகேஷ் கனகராஜுக்கும் கொடுத்தாங்க. சிறந்த புதுமுக நடிகைக்கான விருது வந்து டாக்டர் படத்தில் நடித்ததுக்காக பிரியங்கா மோகனுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறந்த நெகட்டிவ் ரோலுக்கான விருதை நம்ம எஜே சூர்யா அவர்கள் தட்டி தூக்கிட்டாரு. சிறந்த காமெடி நடிகருக்கான விருதை வந்து ரெட்டின் கிங்ஸ்லையும், சிறந்த காமெடி நடிகைக்கான விருதை வந்து தீபாவுக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்காக இந்த சந்திரமௌலி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது லட்சுமி பிரியா சந்திரமௌலி, அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே அவங்க பரிச்சயம், அவங்களோட படம் வேறு தேசிய விருது வாங்கியிருக்கு. இப்போது சிறந்த புதுமுக இயக்குனருக்கான விருது வந்து மடோன் அஸ்வினுக்கு வந்து கொடுத்தாங்க. இவர் தான் மண்டேல படத்தோட இயக்குனர். அப்புறம் சிறந்த இசையமைப்பாளர் விருது நம்ம சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த பாடகைக்கான விருது அந்த அவருடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா தி, அவங்களுக்காக கொடுத்தாங்க. சிறந்த பாடகருக்கான விருது வந்து கபில் கபிலனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சிறந்த ஒளிப்பதிவு விருது வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இப்படி பல்வேறு கேட்டகரிலையும் நம்ம தமிழ் நடிகர்கள்லாம் அவார்டை வந்து வேற லெவலில் தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு படித்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது ஆர்டிஸ்ட்டை விட்டு போயிருந்தா அதை கான்பாஸை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.